ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நம்பிராஜன். ஸோ இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீடிங் அ நான் ஃபிக்ஷன் புக். ஃபர்ஸ்ட் ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் புக்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபிக்ஷன் புக் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோரிஸ் இருக்கிற புக்கு, நான் ஃபிக்ஷன் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற புக்கு. ஸோ அது எப்பயுமே நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து நான் ஃபிக்ஷன் புக்ஸை நம்ம தவறாமல். ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிசனிங் த்ரூ டெட் டாக்ஸ். நம்மள நிறைய பேருக்கு வந்து டெட் டாக்ஸ்னா என்னன்னு தெரியல. டெட் அப்படின்னா என்னன்னா ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நம்ம பீப்புளுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து ஷேர் ஆகணுங்கிறது வந்து மோட்டோ வச்சுட்டு ரன் ஆகிற ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் டெட் டாக்ஸ். ஸோ ஒரு டெய்லி மறக்காம அது ஒரு டெட் வீடியோ வந்து நம்ம வந்து மறக்கணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங் அ நியூ லாங்குவேஜ். ஸோ நியூ லாங்குவேஜ் அப்படின்னா ஹிந்தி, தெலுங்கு அந்த மாதிரி பேசுகிற கம்யூனிகேஷன் லாங்குவேஜஸ் மட்டும் தான் கற்றுக்கணுமா, அது மட்டும் கிடையாது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அது கற்றுக்கலாம். ஸோ இன்னைக்கு நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது ஒரு ஹிந்தி நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ரீஜனல் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லாங்குவேஜில் வந்து எந்தளவுக்கு நல்லா பேச முடியுங்கிறத ட்ரை பண்ணுங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லாங்குவேஜ் நம்ம புதுசாக படிக்கும்போது ஸோ நம்ம மைண்ட் வந்து எலாபரேட் ஆகுது அப்படின்னு ஒரு ஸ்டடி. ஸோ நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா கட்டிங் அவுட் த சோஷியல் மீடியா. எஸ், நம்ம இந்தியா வேர்ல்ட்லேயே வந்து சோஷியல் மீடியா அதிகம் பார்க்குற ஒரு கண்ட்ரி அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ரெண்டாவது இடமும் ஏஷியா அளவில் முதலிடமும் பெற்றிருக்கு. இது வந்து பெருமை கிடையாது. இந்தியன் சோஷியல் மீடியாவில் பெரிய அடிப்படையாக இருக்கும். ஸோ அந்த சோஷியல் மீடியாவை முதல்ல கட் பண்ணும். ஸோ அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயிங் அ ரிசர்ச். ஸோ ரிசர்ச் பண்ணுறதுனால நான் எப்படி ஸ்மார்ட் ஆவேன் அப்படின்னு பார்த்தோம்னா, பிகாஸ் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமோ இல்லை உங்களுக்கு ட்ரீம் ஜாபோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாப்பியாக இருக்குது எப்படியோ இல்லை உங்களுக்கு ஒரு விஷயத்தை பிடிக்குமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டாப்பிக்கை பற்றி அந்த ஃபீல்டை பற்றியோ அந்த டொமைனை பற்றியோ நம்ம வந்து ரிசர்ச். ஸோ ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளேயிங் அ ஸ்மார்ட் கேம்ஸ். அதாவது ஸ்மார்ட் கேம்ஸ் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து நான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் விளையாடுற கேம்ஸ் சொல்ல, ஐ மீன் செஸ் போக்கர் அந்த மாதிரியான பிரெயினை வந்து டீஸ் பண்ணுற மாதிரியான ஸ்மார்ட் கேம்ஸ் விளையாடுறது. ஸோ ஏழாவது என்ன அப்படின்னு பார்க்க போகிற அப்படின்னா மேக்கிங் அ டு டூ லிஸ்ட். ஸோ டு டூ லிஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோன்னா, ஸோ அடுத்த நாளுக்கு முந்தின நாள் நைட்டே வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம வந்து என்னென்ன பண்ண போறோங்கிற விஷயத்த நம்ம வந்து சுருக்கமா நம்ம வந்து நம்ம டைமிங் கொடுத்து நம்ம நாளைக்கு நான் எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ண போறோம், நாளைக்கு நான் எந்தெந்த லாங்குவேஜ் கத்துக்க போறோம், எந்தெந்த கிளாஸ் எல்லாம் போற போறோம் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ஜேர்னல் மாதிரி ஒரு பேப்பர்ல வந்து எழுதுறாங்க டு டூ லிஸ்ட். ஸோ அந்த டு டூ லிஸ்ட் டெய்லி. எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஹேங்கிங் அவுட் வித் ஸ்மார்ட் பீப்புள். ஸோ ரீசெண்டா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களை சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சு பேரோட மென்டாலிட்டியை பொறுத்து தான் ஆறாவதாக இருக்கிற நம்மளோட மென்டாலிட்டியை வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாமா. எக்ஸாம்பிளுக்கு உங்களை சுற்றி இருக்கிற ஒரு அஞ்சு பேர் வந்து பணக்காரனாக இருந்தால் நீங்களும் பணக்காரனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து போராக இருந்தாங்கன்னா உங்களுக்கும் நீங்களும் வந்து ஆறாவதாக நீங்களும் போராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஸ்மார்ட் பீப்புள்ஸ் ரைட் பீப்புள்ஸ் கூட நம்ம வந்து ஹேங் அவுட் பண்ணணும்னு சொல்கிறது. ஸோ ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கீப்பிங் அப் வித் கரண்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ கரண்ட் ஈவெண்ட்ஸ் நான் இங்கே எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ வந்து டே டு டே நம்ம வந்து நம்மளோட நேஷனில் நம்மளோட ஸ்டேட்டில் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நம்ம என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து நம்ம அப்டேட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பத்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா லிசனிங் டு பாட்காஸ்ட் ஆர் ஆடியோ புக்ஸ். நம்மளால நிறைய பேருக்கு வந்து பாட்காஸ்ட் ஆடியோ புக்ஸ் என்னன்னே தெரியுது. பாட்காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் வந்து நம்ம கூட ஒரு ஹியூமன் வந்து நம்ம கூட ஷேர் பண்றது. நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து ஒரு மியூசிக்கை தேடாம நம்ம வந்து ஒரு நம்ம கூட ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜை வந்து நம்ம கூட ஷேர் பண்ற ஒரு விஷயம் தான் பாட்காஸ்ட்ல ஆடியோ புக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நான் டே டு டே லைஃப்ல நம்ம வந்து ஸ்மார்ட்டாக இருக்கு, நம்ம டே டு டே லைஃப் நம்ம என்னென்ன பண்ணுங்கிற ஒரு பத்து டிப் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்ட்ரா எந்த இதாக டிப்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்ல. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.